சற்று முன் தமிழக அரசு வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளை பற்றி அந்த நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க எப்படிக்குள்ள போகலாம் இதில் முதலறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா சென்னையில் புறநகர் ரயில்களை இயக்க பல மக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே ரொம்ப நாளாகவே முதல்வர் அவர்கள்ட்ட வலியுறுத்தியிருந்தாங்க இதனை எடுத்து முதல்வர் அவர்கள் என்ன அறிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு சென்னையில் புறநகர் ரயில்கள் எல்லாமே இயங்கும் அப்படி மாதிரி அறிச்சிருக்காங்க ஆனால் இந்த ரயில்களில் மக்கள் யாரும் பயணிக்கக்கூடாது அப்படின்னும் அன்றாட வேலைக்கு போகிற ஊழியர்கள் மற்றும் இதில் பயணிக்கணும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்களில் பயணிக்க ஒரு சில புதிய கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வச்சிருக்காங்க ரெண்டு தடவை கொரோனா டெஸ்ட் எடுத்ததுக்கு தான் ரயில்களை பயணிக்க முடியும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளோட அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு சென்னையில் புறநகர் ரயில்கள் எல்லாமே இயக்க தற்போது தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க இதில் அடுத்த வகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் கொரோனா தாக்கத்தை பொறுத்து அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு தற்போது அனுமதி வழங்கியிருக்காங்க இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு பத்து பதினொன்று பன்னெண்டாயிரம் மாடுகளுக்கு பள்ளிகள் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க ஏன்னா மத்திய அரசே அதற்கான அனுமதியை வழங்கிட்டாங்க அப்படின்னால தமிழ்நாட்டில் அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு ஒரு சில புதிய கட்டுப்பாடுகளோட பள்ளிகள் திறக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வரப்போ அப்புறம் மாதங்கள்லேயும் படிப்படியாக பள்ளிகளை திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க இதனால் அக்டோபர் பதினஞ்சுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பள்ளிகள் எல்லாமே திறப்பாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இதில் அடுத்த வரைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செப்டம்பர் ஏழுக்கு அப்புறமே மாவட்டம் மீட்டு மாவட்டம் பேருந்துகளை இயக்க தமிழக அரசு அனுமதி வழங்கிட்டாங்க தற்போது பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் பேருந்துகள் கூடுதலாக இயக்க தற்போது தமிழக அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா பேருந்து சேவைகளை குறைக்கவும் தற்போது தமிழக அரசு ஆலோசனை இருக்காங்க ஆனால் இது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வத்தாக்களும் இன்னும் வெளியிடலை இந்த செய்தி பற்றினா உங்கள் தகவலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் செலவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்